கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனங்கள், பாடல், ஆராதனை அனைத்தும் நமக்கு புரோஜனமாய் காணப்பட நாம் துவங்கி ஜெபித்து துவங்கலாம். ஹலேலூயா, ஹலேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஹலேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஆமென், ஹலேலூயா. உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உயர்ந்தவரே, சிறந்தவரே, ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய தயவுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. உம்முடைய மகத்துவமான செயல்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமே, நீர் சேனைகளின் கத்தாதி கர்த்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் உன்னதங்களில் வாசமாயிருக்கிறவர் கத்தாவே, நீர் சர்வ வல்லவர். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நீர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு நாங்களும் போய் ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கிருபையினாலே தேவனே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனே ஸ்தோத்திரம், நேரலையில் உம்முடைய வசனங்களை கேட்க தேவனே பாடி உம்மை மகிமைப்படுத்த உம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற நல்ல தயவை நினைத்து நன்றியோடு நாங்களும் போய் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ள தெய்வமே, ஆமேன் கத்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து பங்கு பெறுகிற ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ள தேவன் ஒவ்வொருவரையும் மிகுந்த தேவனே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உம்முடைய நன்மையினால் நீர் நிரப்ப முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்கள் இருக்கிற இடங்களிலே வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் பா. தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பகுதி தேவனே ஆராதனை, பாடல்கள், தேவனே போதனை, ஜெபம் என எல்லா பகுதிகளிலும் தேவனே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அப்பா அவர்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள, பூமிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் பரலோகத்தின் தேவனீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போதனை பகுதியை நடத்துகின்ற எங்கள் தலைமை போதகர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் அவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேண்டிய வார்த்தைகளை பரத்திலிருந்து எங்கள் பரலோகத்தின் தேவன் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு உள்ளங்களோடு பேசுகிற தேவன் இந்த நாளிலும் கர்த்தாவே பிரத்யட்சமாய் ஒவ்வொரு நபர்களோடு எங்கள் தேவன் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்பின் கரங்களே தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உங்களோட பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 299வது பாடல், இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 299வது பாடல். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். ஆசை என்றும் எந்த நகம் பெறுகின்றதே, ஆசை என்றும் எந்த நகம் பெறுகின்றதே, ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சி தீடுதே, ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சி தீடுதே. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். போக்கினாரின் பாவமெல்லாம் தாம் மரித்ததா, நீக்கினாரின் சாபமெல்லாம் தாம் சுமந்ததா, போக்கினாரின் பாவமெல்லாம் தாம் மரித்ததால், நீக்கினாரின் சாபமெல்லாம் தாம் சுமந்ததால். என்னவேவும் சிநேகம் உள்ளில் பெருகிடுதே,
என்னவேவும் சிநேகம் உள்ளில் பெருகிடுதே, மன்னவாவும் கூட வாழ என்று கூடுமோ, மன்னவாவும் கூட வாழ என்று கூடுமோ. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதொரென்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதொரென்ன ஆனந்தம். மாட்சி மீகும் நாட்டிலே நான் வாசம் செய்திட, மாசிறந்த வீடனக்காய் ஆயத்தமாக்க. மாட்சி மீகும் நாட்டிலே நான் வாசம் செய்திட, மாசிறந்த வீடனக்காய் ஆயத்தமாக்க. கைகளால் கட்டிடாதோ நித்திய ராஜ்யமே, கைகளால் கட்டிடாதோ நித்திய ராஜ்யமே. கண்டிடவை ஆசையோடு காத்திருக்குதே, கண்டிடவை ஆசையோடு காத்திருக்குதே. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதொரென்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதொரென்ன ஆனந்தம். அன்று தீரும் எந்த கஷ்டம் லோக மண்ணிலே, அன்று நீங்கும் எந்த துக்கம் யாவும் நிச்சயம். அன்று தீரும் எந்த கஷ்டம் லோக மண்ணிலே, அன்று நீங்கும் எந்த துக்கம் யாவும் நிச்சயம். அன்று சுத்த நின்று ஒன்றாய் பாடியார்க்கவே, அன்று சுத்த நின்று ஒன்றாய் பாடியார்க்கவே. என்று அன்னால் வந்து சேரும் எந்த இயேசுவே, என்று அன்னால் வந்து சேரும் எந்த இயேசுவே. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதொரென்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதொரென்ன ஆனந்தம். நல்லவரே வல்லவரே பொன்னு காந்தனே, அல்லல் தீர்க்க என்று வாழிர் ஆத்மநேசரே. நல்லவரே வல்லவரே பொன்னு காந்தனே, அல்லல் தீர்க்க என்று வாழிர் ஆத்மநேசரே. எல்லையில்லா ஆனந்தமாய் வீணைகளேந்தி, எல்லையில்லா ஆனந்தமாய் வீணைகளேந்தி. அல்லேலூயா கானம் பாடி வானில் வாழ்ந்திட, அல்லேலூயா கானம் பாடி வானில் வாழ்ந்திட. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதொரென்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதொரென்ன ஆனந்தம். ஆசை என்றும் எந்த நகம் பெறுகின்றதே, ஆசை என்றும் எந்த நகம் பெறுகின்றதே. ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சி தேடுதே, ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சி தேடுதே. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதொரென்ன ஆனந்தம். 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 கத்தாவையே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா. எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்ல தெய்வனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமைக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
வல்லவர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவர் ஸ்தோத்திரம், உன்னதமானவர் ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்கிறவர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமையே உன்னதரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை ஆண்டவரே, ஸ்தோத்திரமய்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமானவரே, அதிசயமானவரே, வல்லமையுள்ளவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் நாமம் உயர்ந்தது ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் மேலான தேவன் நீர் ஒருவரே, வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவரே, மகிமையுள்ள தேவன் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுக்காய் வந்தவரே, எங்கள் வாழ்வை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தூயாவியானவரே, எங்களுக்குள்ளே இருந்த கிரியை செய்கிறவரே. ஹல்லேலூயா. உருவாக்கி கொண்டிருக்கிற தெய்வமே, உருவாக்கி கொண்டிருக்கிற தெய்வமே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதரே, மகிமையானவரே. பலர சகர தலர தலரம ஓரிகளர சகர தலர தலர மதிபன மலரம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசையா, உம்மை தானே என் முன்னே ஏக்கமையா. சேர்ந்து சொல்லுவோமா, ஏசையா, உம்மை தானே முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மை தானே முன்னே நிறுத்தியுள்ளேன். உள்ளத்தின் மாஜையையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே. என் பாரங்கள், என் சுமைகள்
கைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. சித்தம் செய்வதுதான் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் ஏக்கம் என்று சொல்லி உங்கள் கரத்திலே எங்களை அர்ப்பணித்தவர்களாய் அப்பா, வேத போதனைகளை கேட்க போகிறதான நாங்கள் உன் சித்தம் செய்யும்படியாய் எங்களை தந்து விடுகிறோம் ஆண்டவரே. உமக்குரிய பாத்திரமாய், நீர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் எங்களை வணைந்திடுவீராகப்பா. போதனைகளால் எங்களை நிரப்புவீரான், வார்த்தைகளால் எங்களை உருவாக்குவீரான். கரத்திலே எங்களை தருகிறோ மாட்டேன் எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், துதிக்கிறோ மாட்டுகிறேன். அன்பு கரங்களிலே எங்களை இந்த வேளையிலே தந்து செபிக்கிறோம். பாடினோம், உம்மை ஆராதித்தோம், இப்பொழுது உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானித்து செபிக்க இருக்கிறோம். அப்பா, எங்களுக்கு போதித்து தருகிறவர், எங்களுக்கு சொல்லி தருகிறவர், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர், உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி தருவீராக தகப்பனே. நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து அவைகளின்படி செய்ய எங்களை தருகிறோம் ஆண்டவரே, எங்களை தருகிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய போதனை மற்றும் ஜெப வேளைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இணைப்பில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், எப்பொழுதும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கின்றார். இன்றைய தினத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம், இயேசு கிறிஸ்து தலை ஆனவர். இயேசு கிறிஸ்து தலை ஆனவர், த ஹெட், தலையானவர் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். கொலோசெயருக்கு எழுதின நிருபம் 2:10 பார்க்கும் பொழுது, மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள். ஆகவே முதலாவது, இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களின் தலை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களின் தலையாயிருக்கிறார். சகல துறைத்தனங்கள், அதிகாரங்கள் என்று சொல்லும் பொழுது பொதுவாக பைபிளிலே தேவதூதர்களுடைய வரிசைகளை துறைத்தனங்கள், அதிகாரங்கள், சிங்காசனங்கள், ஆளுகைகள், கர்த்தத்துவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்து அறிய முடியும். ஆகவே எல்லா தேவதூதர்களுக்கும் ஒரு தலையாக இயேசு கிறிஸ்துவை தேவன்
நியமித்திருக்கின்றார். சேராபீன்கள் கேருபீன்கள் தொடங்கி பல வரிசைகளினான தேவதூதர் கூட்டங்கள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய பணிவிடை ஆவிகள் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அந்த தேவனுடைய பணிவிடை ஆவிகள் தேவனுடைய போர் வீரர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேவனுடைய சேனைகள் என்று சொல்லப்படுகின்ற தேவ தூதர் கூட்டங்கள் ஏராளம். அவைகள் அனைத்திற்கும் தலையாக இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இன்னும் கூட எபேசியர் 1:20 இந்த வார்த்தை வருகிறதை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக இயேசு எல்லா நாமங்கள் எல்லா பதவிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கத்தக்கதாக என்று சொல்லியிருக்கிறது. அப்படித்தான் இயேசுவை பிதாவானவர் தமது வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்திருக்கின்றார். இப்பொழுது இந்த தேவ தூதர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து தலை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைப்படிதான் எல்லா தேவ தூதர்களும் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் அறிய முடியும். ஆகவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களின் தலையாக இருக்கும் பொழுது ஒரு ஆலோசனை கொலோசேயர் 2:18 19 கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆலோசனை என்னவென்றால், அந்த தலையை பற்றி கொள்ள வேண்டும். தலையாகிய இயேசுவை பற்றி கொள்ளாமல் நீங்கள் மாயமான தாழ்மை காட்டினதினாலே நீங்கள் ஆத்மரட்சி படையவோ தெய்வீக பக்தி விருத்தி அடைந்து தேவனை அடையவோ முடியாது. தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகளில் விருப்பமுற்று நீங்கள் தேவ தூதர்களுக்கு ஆராதனைகள் செய்ய வேண்டாம். அதில் விருப்பமுற்று செயல்படுகிறவர்கள் உங்களை வஞ்சிக்காதபடி உங்கள் பந்தய பொருளை உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடி கவனித்துக் கொள்ளுங்கள். தேவ தூதர்கள் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல. ஆராதனைக்குரியவர் யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். அவர் தவிர வேறு ஒருவரும் ஆராதனைக்கு உரியவர்கள் அல்ல. ஆகவே தலையை பற்றி கொள்ளாமல் தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்யும் அனுபவங்களில் செல்லாதிருங்கள். இயேசு கிறிஸ்து நம் நடுவிலே மனுஷகுமாரனாய் வந்து நமக்காக செய்ய வேண்டியதை சிலுவையில் செய்து முடித்து இன்றைக்கு ரட்சிப்பின் வழியை திறந்து தந்து நீங்களும் முதற்பேரான என்னோடு கூட உடன்பேறுகளாக பிதாவுக்கு பிள்ளைகளாக மாறலாம் என்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்து பரலோகத்தில் எழுந்தருளி சென்று பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் பொழுது அவரை மட்டும் ஆராதிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், பிதாவானவரை, இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்தாவியை. அது தவிர வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் ஆராதனைக்கு போகக்கூடாது. ஆகவே இதில் நாம் தெளிவுடையவர்களாய் இருக்க வேண்டும். தலையை பற்றி கொள்ளாமல் அந்த தலைக்கு நிகராக எல்லாரையும் கொண்டு வைத்தால் அது ஏற்புடையது அல்ல.
பைபிள் சொல்லுகிறது. அது கடைசியில் நீங்கள் பந்தய பொருளை, உங்கள் பந்தய பொருளை இழந்து போகும்படியான வஞ்சனையாக மாறும். ஆகவே இன்றைக்கு இதை கேட்கிற அன்பர்களே, பிதாவான தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியான தேவன் இந்த திருத்துவ தேவனை விட்டுவிட்டு வேறு எந்த ஒரு பொருளையோ, ஒரு மனிதனையோ, ஒரு ஆவியையோ நீங்கள் வணங்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியம் அல்ல. தேவன் அந்த காரியத்திலே, நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து பழி வாங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவருக்கு மட்டுமே நீ நமஸ்காரம் செய்யணும், அவர் மட்டுமே நீ ஆராதிக்க வேண்டும் என்பது தேவன் வைத்திருக்கிற மிக மிக முக்கியமான காரியம். சரி, தேவதூதர்களின் தலையாக இயேசு கிறிஸ்து விளங்குகிறார். இரண்டாவதாக, கொலோசே நிருபம் 1:18 அவரே இயேசு கிறிஸ்துவே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். இப்பொழுது இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அவர் சபையின் தலை, சபையாகிய சரீரத்தின் தலை, தேவதூதர்களின் தலை இயேசு கிறிஸ்து. அவரே விசுவாசிகளாகிய நம் அனைவருக்கும் தலையாகவும் இருக்கிறார். பரலோகத்திலே உள்ள எல்லா தேவதூதர் கூட்டத்துக்கும் அவர்தான் தலை. பூலோகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் கூட்டத்துக்கு, விசுவாசிகள் கூட்டத்திற்கு, அதுதானே சபை. சபைக்கு இயேசு தலையாக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையாகிய சரீரத்துக்கு தலை என்று இன்னும் விளக்கமாய் சொல்லி இருக்கிறார். சபையை ஒரு சரீரத்திற்கு ஒப்பாய் பல இடங்களில் பைபிள் சொல்லுகிறது. ஒரு சரீரம், அந்த சரீரத்துக்கு ஒரு தலை. அதே போல சபை என்று சொல்லுவது, அதனுடைய தலை இயேசு கிறிஸ்து, இந்த சரீரம் தான் சபை. ஒன்றுக்கொன்று அவ்வளவாய் இணைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது? திரும்பவும் கொலோசையர் 2:18 வாசிக்கிறேன். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு, இப்போ இந்த தலைக்கும் சரீரத்துக்கும் சரியான இணைப்புகள் இருக்கிறது. நமக்கு தெரியும், நம்முடைய சரீரம் இந்த நரம்புகளால், அது தலையோடு சரியான இணைப்புக்குள் இருக்கிறது. தசைகளால், நரம்புகளால் சரியான ஒரு இணைப்புக்குள் இருக்கிறது. அந்த இணைப்பு சரியா இருக்கும் பொழுது தலை தன்னுடைய செயலை இந்த சரீரத்திலே செய்ய முடியும். சரீரம் இந்த தலையினுடைய உதவியை சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். இணைப்புகளில் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும், தடை இல்லாமல் இருக்க வேண்டும். அதே போல இப்படி நல்ல இணைப்பு இருந்தால் வளர்ச்சி, அது சரியான வளர்ச்சியாக இருக்கும். சரீரம் முழுவதுக்கும் வளர்ச்சி இருக்கும். நம்முடைய சரீரம் முழுவதும் ஓடுகிற நரம்புகள், அவைகளுக்கு இந்த மூளையோடு நல்ல இணைப்பு இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். இந்த மூளையிலிருந்து தான் சிக்னல்ஸ், கமாண்ட்ஸ், கட்டளைகள் கடந்து செல்லுகிறது. அதன் மூலம்தான் இந்த சரீரத்தின் அவயவங்கள் முழுவதும் சரியாக சீராக செயல்படுகின்றன, ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைக்கப்படுகின்றன. காலுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கை ஓடி போய் உதவி செய்கிறது. எப்படி? அந்த காலுடைய வேதனை மூளைக்கு வருகிறது, உடனடியாக மூளையின் கட்டளை கைக்கு வருகிறது, கை ஓடி சென்று உதவுகிறது. இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் இந்த தலை ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கிறது. தலை என்பது அதுதான் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அதே போல இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கின்றார். எப்படி ஒரு சரீரம் இவ்வளவு ஒன்றுக்குள் ஒன்றாய் இணைந்து ஒருங்கிணைந்து அழகாக செயல்படுகின்றதோ, அதே போல
சபையும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்க வேண்டும். பூலோகத்தில் இருக்கிற சபையை குறித்து சொல்லும் பொழுது ஒன்று யூனிவர்சல் சர்ச், அகிலாண்டம் முழுவதும் நிறைந்திருக்கிற இயேசுவின் சரீரமாகிய சபை, தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். அது முழுவதும் இயேசுவை தலையாய் கொண்டது. அடுத்தது அது சர்வசங்கமாகிய சபை என்று எபிரேயர்ல சொல்லி இருக்கிறத நாம பார்க்கிறோம். அந்த கூட்டம் மரித்தோர்லிருந்து எழுந்து உயிரோடு இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒன்று கூடுகிற அந்த கூட்டம் தான் கர்த்தருடைய சரீரமாகிய சபை. இப்பொழுது உலகத்திலே மாம்சத்திலே நாம் வாழும் பொழுது அந்த சபை கூட்டப்பட முடியாது. ஆகவே ஸ்தல சபைகளை கர்த்தர் தந்தார். பைபிள்ல படிக்கிறோம், எருசலேம் சபை, அந்தியோகியா சபை, பிலிப்பி சபை, கொலோசே சபை, கொரிந்து சபை என்று படிக்கிறோமே, இதெல்லாம் அந்தந்த ஸ்தல சபைகள். இந்த ஸ்தல சபைகளும் இந்த ஒழுங்கில் தான் இருக்க வேண்டும். மொத்த சரீரம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தில் இது ஒரு பகுதி. ஒவ்வொரு ஸ்தல சபைகளும் இயேசுவை தலையாக கொண்டு செயல்படுத்தப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்தானத்தை பாஸ்டர் பிடித்துக் கொள்ளக்கூடாது. பாஸ்டர் என்பவர், சபையின் மேய்ப்பர் என்பவர் தேவனால், பரிசுத்த ஆவியினால் கர்த்தருடைய சபையை மேய்ப்பதற்கு கண்காணியாக ஏற்படுத்தப்பட்டவர். அதுதான் அவருடைய பொசிஷன். அந்த லெவல்ல அவர் நின்று கொள்ள வேண்டும், அதுக்கு மேல போயிடக்கூடாது. விசுவாசிகளும் பாஸ்டருடைய அந்த ஸ்தானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாஸ்டரை ஸ்தானத்துக்கு மேலாக தூக்கும் பொழுதும் அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு கேடாக முடியும். பாஸ்டரை அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுக்காம நம்ம கீழே இறக்கி வைக்கும் போதும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கும். இயேசுவே தலை, இயேசுவே தலை. அடுத்து சில சபைகள்ல கமிட்டிகள் இதை இந்த இடத்தை எடுத்துக்கொள்ளுகின்றன. அது பெரிய தப்பு. ஜனநாயக முறைப்படி எல்லாம் கூடி மெஜாரிட்டி எதுன்னு பார்த்து செய்யணும் அப்படி என்கிற நிலை வரும் பொழுது அது தவறாக முடிந்துவிடும். இந்த வேதம் தான் நம்மை, நமக்கு சட்ட புஸ்தகம். இயேசு கிறிஸ்து தான் நம்மை ஆண்டு நடத்துகிறவர். அதனால அந்த அடிப்படை கரெக்டாக இருக்கணும். அதனால கமிட்டிகள் தேவையில்லையா? கமிட்டிகள் தேவையில்லை என்று சொல்லுவோமானால் பிறகு அது மோசமா போகிறது. ஆலோசனை கேட்காமல் அவரவர் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி நடத்தி அதுலேயும் ரொம்ப தீமைகள் இருக்கிறது. அதனால கமிட்டிகள் தேவை, ஆனால் அவைகள் தாங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் தான் ஆளினால் ஊழியக்காரர் ஊழியம் செய்ய விடாமலும் முடக்கி போடுவோம்னு சொன்னா அது தேவனுக்கு விரோதமானது. தேவ காரியங்கள், வேதத்தின் காரியங்களுக்கு குறுக்கே நின்றால் அது தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள். அந்த கமிட்டி மூலம் தேவ கிரியைகள் அங்கே தடைபடும். பிறகு தேவன் நியாயம் தீர்ப்பார். ஒரு தனிநபரா இருக்கட்டும், ஒரு கமிட்டியா இருக்கட்டும், ஆனா சபையிலே சபைக்கு தலையார் இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்டதை, அவருடைய வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டதை நீ செயல்படுத்து. அதுக்கு மிஞ்சி போக கூடாது. அதுல சில காரியங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சு குறைவுபட்டு நிக்க வேண்டாம். இப்படி சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கின்றார். அல்லேலூயா. சோ தி ஹோல் காங்கிரிகேஷன், பாஸ்டர்ஸ் அண்ட் பிலீவர்ஸ், நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலை. ஸ்தாபனத்துக்கு தலைவர்கள் என்று சொல்லுகிறோம், சபை தலைவர்கள், ஸ்தாபன தலைவர்கள் என்று. They are leaders, தலைவர்கள், leaders. But they cannot be head of the church. Head of the church ஒரே ஒருவர் தான், இயேசு கிறிஸ்துவே சபைக்கு தலை. ஹல்லேலூயா. ஆகவே இங்கே அந்த இணைப்பு, அந்த கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று செயல்படும் அனுபவங்கள், சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல என்று எபேசியர் 5 சொல்லியிருக்கு. சபை எப்பொழுதும் அந்த தலை சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறது தான் தலை, சரீரத்தின் வேலை. சரீரம் போய் தலைக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்க முடியாது. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்யணும். இயேசு பைபிள்ல என்ன தந்திருக்கிறாரோ அதை நம்ம செய்யணும். அதுதான் நம்முடைய வேலை. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சபைக்கு அவரை தலைவராய் தரும், தலையாய் தரும் பொழுது, எபேசியர் 1:20 வாசிக்கிறேன், எல்லா துறைத்தனத்துக்கும்
அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் கொண்டிருக்கும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்போ சபைக்கு இயேசு கிறிஸ்துவ தலையா தந்தார். அதனால ரெண்டு பேருக்கும் இணைப்பு சரியா இருக்கணும், அந்த கீழ்ப்படிதல் சரியா இருக்கணும்னு சொன்னேன். அடுத்தது பாருங்க, தேவன் எப்படி இயேசு கிறிஸ்துவை சபைக்கு தலையா வைத்தார்னா, அதுக்கு முன்னாடி அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி எல்லாவற்றினுடைய அதிகாரத்தை இயேசுவுக்கு கொடுத்து இயேசுடைய பாதத்துக்கு கீழாக அனைத்தையும் தாழ்த்தி அப்படித்தான் அவரை தம்முடைய நிறைவாகி அந்த சரீரமாகிய சபைக்கு தலையாக வைத்தாராம். இதுல த அத்தாரிட்டி ஆஃப் த ஹெட் ஆஃப் த சர்ச், ஒரு சபையின் தலையாக இயேசு இருக்கும் பொழுது இந்த சபையின் தலையாகி இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவராய் இருக்கிறார். எல்லா உன்னதத்தில் உள்ள பூமியில் உள்ள எல்லா அதிகாரங்கள், எல்லா துறைத்தனங்கள், எல்லா கர்த்தத்துவங்கள், எல்லா சிங்காசனங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி தேவதூதர்களும் அவருடைய அதிகாரங்களும் பிசாசு கூட்டங்களும் அவருடைய அதிகாரங்களும் முழு மனுக்குலமும் மனுக்குலத்தினுடைய அதிகாரங்களும் எல்லாமே all are subjected to Jesus Christ. சப்ஜெக்டட் மட்டும் இல்ல, காலின் கீழே, காலின் கீழே, இயேசு கிறிஸ்துவுடைய காலின் கீழே வைத்து அந்த மகிமையான இயேசு கிறிஸ்துவை, முழு அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்துவை தான் சபைக்கு தலையாக தேவன் தந்தருளினார். ஹல்லேலூயா! நினைக்கும் பொழுது எத்தனை மகிமையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கு பல முறை காட்சி தந்துவிட்டு பரமேறி செல்லும் பொழுது சொன்னார், மத்தேயு 28:18-20, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். இதான் அவர் கொடுத்த இறுதி கட்டளை. அவருடைய இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப சபைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. சபையின் தலை எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் படைத்தவர் என்றால் அவருடைய அதிகாரம் அவருடைய சரீரமாகிய சபைக்கு பிரயோஜனப்படுமா படாதா? எத்தனை அதிகம் பிரயோஜனப்படும். அதனாலதான் சொல்றார், சபையே பயப்படாதே, புறப்பட்டு போ, சீஷர் ஆக்கு, என் கையில் மூல அதிகாரம் இருக்கிறது. ஒரு சுவிசேஷ ஊழியத்திற்கு பயம் வேண்டாம். இயேசுவை பற்றி சொல்ல யாரும் பயப்படக்கூடாது. சபைக்கு தலை சகலத்துக்கும் தலை. அவரை நாம் சபைக்கு தலையா பெற்றிருக்கும் பொழுது யாரை குறித்தும் நமக்கு பயப்பட தேவையில்லை. போங்கள், விசுவாசிக்கிறவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானத்துக்கு நடத்துங்கள். அப்புறம் நான் உங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தனோ ஒன்னும் மறைக்காம எல்லாத்தையும் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதுதான் இயேசுவுடைய கட்டளை. அதுதான் சபையில் செய்யப்படுகிற முக்கிய செயல்பாடு. சபை என்பது என்ன? சண்டை தோறும் கூடி நல்ல சந்தோஷமா பாட்டு பாடி நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிச்சுட்டு ஹாய் ஹாய் சொல்லிட்டு ஒரு பிரசங்கமும் கேட்டுட்டு போயிட்டு அப்புறம் அடுத்த சண்டே பார்க்கலாம். அது இல்லைங்க சர்ச். அது சர்ச்சில் ஒரு பார்ட்டு தான். சர்ச் என்பது என்ன? நீ சரீரம், நீ போகணும். நீ சரீரம் மறந்தா உனக்குள்ள ஜீவன் உண்டு, உனக்குள்ள வளர்ச்சி உண்டு, உனக்கு மூமெண்ட் உண்டு. The church should grow. The church should move. நிச்சயமாக அசையணும், நீ போகணும், நீ புறப்பட்டு போ, ஜனங்களை சீஷர் ஆக்கு, கிறிஸ்துவுக்குள் கொண்டு வா, நீ வாய் திறந்து பேசு, நான் உனக்கு கற்றுக் கொடுத்தத மக்களுக்கு உபதேசம் பண்ணு. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது. இதனால நம்ம பயப்படாம செய்யணும். காரணம்,
அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலை. அப்ப ஒரு சபை என்று சொல்லுகிற அந்த கூட்டம், ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம், மகா வலிமை உள்ளது. அந்த வலிமையை நம்மால சரியா தெரிந்து கொள்ள முடியாம, அது அவ்வளவு தூரம் நம்ம விசுவாசிக்காதபடியினாலதான் நம்ம பல வேளைகளில் கட்டப்பட்டவர்களை போல இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வல்லமை அவ்வளவு பெரியது. அப்போ சில சபை அதை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் உலகத்துக்கு. அவர்களுக்கு உபத்திரவம் இருந்தது, ஆனால் அந்த உபத்திரவத்துக்கூடாக கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்பட்டது, கிறிஸ்துவின் செயல் வெளிப்பட்டது, வளர்ச்சி உண்டாயிற்று. அதே போல கர்த்தர் இந்நாட்களிலும் கிரியை செய்வாராக. நாமும் அதை குறித்து சிந்திப்போம். அடுத்ததாக இந்த சபை என்கிற, சபைக்கு இயேசு தலை என்கிற விஷயத்திலே எபேசியர் 4:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்து வருகிறபடி, கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கேதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இங்க என்ன சொல்லியிருக்கு? தலையாகிய கிறிஸ்து, சரீரமாக நாம் ஒவ்வொருவரும் அவயவங்கள். சரீரம் சபை, நம்ம ஒவ்வொரு அவயவங்களும் தான் நாம். அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யணுமா? இனி குழந்தைகளை போல பலவித உபதேசங்களை கேட்டு காற்றினாலே அடிபடுகிற அலைய போல வாழக்கூடாதான். அந்த உபதேசம் கேட்டோன்னு அதுதான் சத்தியம் நினைச்சு அங்க போறது, இதை கேட்டோன்னு இதுதான் கரெக்டா இருக்குமோன்னு சொல்லி இங்க போறது, காற்று எங்க அடிக்குமோ அங்க அல்ல அடிக்கும். இந்த மாதிரி குழந்தைகளை போல நாம ஒவ்வொரு உபதேசத்தை கேட்டு காற்றினால் அடிபடாமல், இன்னைக்கு மனுஷருடைய சூதம் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமான போதனைகள் நிறைய இருக்கிறது. மனுஷனை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு தூண்டுகிற போதனைகள் இருக்கிறது. உலகத்தை அனுபவிக்க வைக்கிறதுக்கு அந்த மறுமையின் சிந்தனையை எடுத்து போடக்கூடிய பலவித போதனைகள் இருக்கிறது. இந்த மெயினான ரட்சிப்பு, கர்த்தரோடு பண்ணுகிற உடன்படிக்கை, கர்த்தருடைய முத்திரையை பெறுதல், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகுதல், சாட்சியாய் வாழுதல், பிற ஆத்மாக்களுக்கு பிரயோஜனப்படுதல் என்கிற மெயின் தீமை விட்டுட்டு வேறு பல காரியங்களுக்கு நேராய் திசை திருப்புகிற நிறைய உபதேசங்கள் இருக்கின்றன. ஆகவே இவைகள்ல நம்ம குழந்தையா இருந்த பொழுது எல்லாத்தையும் கேட்டு இங்கேயா அங்கேயான்னு பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா இனி அப்படி அலசடி படுகிறவளா இராமல் சரியாக சத்தியத்தை கை கொள்ளணும். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும், இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்கும், ஒவ்வொரு அவயவங்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த சபைக்கும் சரி, நல்ல பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவான சரீர வளர்ச்சி உண்டாகும். இப்படி நாம கரெக்டா இயேசுக்குள் உறுதியா இருந்து, கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்குள்ள உறுதியா இருந்து, இங்கும் அங்கும் அலசடி படாம, கண்ட உபதேசம் கேட்டு கெட்டு போகாம நாம கரெக்டா இருந்தோம்னா அவயவங்களாகிய நமக்கும் சீரான வளர்ச்சி உண்டாகும், மொத்த சபையாகிய சரீரத்துக்கும் சீரான வளர்ச்சி உண்டாகும், தலைக்கு அது மகிமையாக இருக்கும் இயேசுவுக்கு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சில உபதேசங்கள் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், அந்த இடத்துல நீங்க உடனே கொஞ்சம் சுதாரிக்கணும். ரொம்ப அட்ராக்டிவா என்ன இழுக்குது இந்த பிரசங்கம் அப்படின்னா அது வசனத்துக்கு ஒத்தது தானா? அங்கதான் நம்ம உடனே டெஸ்ட் பண்ணணும். வசனத்துல இது சொல்லியிருக்கா, இவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் பைபிளுக்கு ஒத்தது தானா என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். சிலது பாருங்க, நம்முடைய கியூரியாசிட்டியை தூண்டி விடும். ஓ அப்படியும் இருக்கா, இப்படியும் இருக்கா, அப்படி சொல்லி தூண்டி விடும். ஆனா அவருக்கு சொல்றது பைபிள்ல உள்ளதா இருக்காது. பைபிள்ல எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, மனுஷனுக்கு எது வேணுமோ கர்த்தரை வெளிப்படுத்தி தந்திருக்கிறார் பைபிள்ல. மறைவானவைகள் தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள் என்று சொல்லி இருக்கிறார். இவங்க அந்த பைபிள் சொல்லாத விஷயங்களை
துருவி துருவி தோண்ட போவாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கும் மக்களுடைய உள்ளங்கள். ஆகா, காயினுக்கு எங்க இருந்து பொண்ணு வந்துச்சு, ஆகா அது இப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, நோவா பிள்ளைகள் எல்லாம் எப்படி வளர்ந்தாக வச்ச. இப்படி உனக்கு வேண்டாத விஷயங்கள், உனக்கு வேண்டியதெல்லாம் அன்று பைபிள் எழுதி தந்திருக்கிறேன். பைபிள்ல இல்லாதது போய் துருவ போனீங்கன்னா அங்கதான் வேண்டாத துருபதேசங்கள் வருகிறது. இன்னும் ஒண்ணு, ஒவ்வொன்றுக்கும் பைபிள்ல ஒவ்வொரு அதுடைய ஒவ்வொரு அளவு கொடுத்திருக்கும். அளவு தாண்டி போகும்போதும் பிரச்சனை வரும். கிருபை என்பது வேதத்தின் அழகான உபதேசம். ஆனா கிருபைய நீ சத்தியத்துடன் கூட கற்றுக்கொள்ளணும், தேவ நீதியுடன் கூட கற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் விட்டு போட்டு அளவுக்கு மிஞ்சி அந்த கிருபையை மட்டும் பேசி அதோடு சேர்ந்து நிற்க வேண்டிய சத்தியத்தையும் நீதியையும் எல்லாம் விட்டாச்சுன்னா அது துருபதேசமா மாறும். பைபிள்ல தானே இருக்கு கிருபை. ஆமா, கிருபையை பற்றி தானே நான் பேசுறேன், கரெக்ட். கிருபையை பற்றின வசனங்களை தானே சொல்றேன், கரெக்ட். ஆனா அதோடு சம்பந்தப்பட்ட மற்ற வசனங்கள் எங்க போயிட்டு? ஆகவே இதனாலதான் சொல்றது, அந்த தலையோடு இணைப்பாய் இருந்து அந்த தலை அந்த சரீரம் அது சரியாக இருக்கணும். இந்த வேதத்தினுடைய முழு கருத்துக்கள் தெளிவாய் வெளிப்படுகிற உபதேசங்களை கேட்கணும். இங்கே ஒன் சைடான உபதேசங்கள் வரக்கூடாது. இல்லை, இல்லாததை தோண்டி எடுக்க போகிற ஆழமான உபதேசம் சொல்லுகிறேன், ஆழமான உபதேசம் சொல்றேன்னு சொன்னா பைபிளை வச்சு அதை உரசி பார்க்கணும். நான் தான் ஒருத்தரும் சொல்லாத நூதனமான புதிய உபதேசம் சொல்றேன்னா உடனே பைபிளை வச்சு அதை உரசி பார்க்கணும். அதுக்கு முதல்ல நம்ம நல்லா பைபிள் வாசிக்கணும். எல்லா தேவ மக்களுக்கும் கையில பைபிள் ஆண்டு தந்திருக்கிறார் அல்லவா, நல்லா வாசிக்கணும். வாசிக்க வாசிக்க நம்முடைய உள்ளத்துல அது பதியும். நம்முடைய உத்தம இருதயத்தை கத்தர் பார்த்து இந்த மாதிரி அலைகள் அடிக்கும் போது, துருபதேச அலைகள் அடிக்கும் பொழுது நமக்கு அதை சுதாகரிக்கக்கூடிய அந்த உணர்வை பரிசுத்தாவியானவர் தருவார். சரி, இப்படி சபை கிறிஸ்துவை தலையாக கொண்டு அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவளா இருக்கும்படியாக அப்படி செய்தார். நீங்க தலையாகிய கிறிஸ்துவ சரியா பற்றி கொண்டிருக்கும் போது, அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளும் போது எல்லாவற்றிலேயும் வளருவீர்கள். சில ஸ்தல சபைகள் ஆத்மாதாயத்தில் மட்டும் வளரும், புதுசு புதுசு ஆட்கள் வந்துட்டே இருப்பார்கள், ஆனா அங்கே பரிசுத்தமாகுதலின் சத்தியம் இல்லை, வருகை பற்றின உபதேசம் இல்லை, மறுமைக்கு போகிற மகிமை குறித்த காரியங்கள் விளக்கங்கள் இல்லை, சில இடத்துல சாட்சியாய் ஜீவிக்கிறது பற்றின விஷயங்கள் இல்லை. இப்படி ஏதோ ஒரு சிலதுல மட்டும் வளர்றது, சில இடத்துல மிஷனரி தரிசனமே இல்லை, சுவிசேஷ ஊழிய தரிசனமே இல்லை, ஏழைகளுக்கு உதவுகின்ற தரிசனமே இல்லை, எழுப்புதலின் தரிசனம் இல்லை. இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறது அல்லவா, அப்போஸ்தல ஊழியத்தில் உள்ள முக்கியமான விஷயங்கள் அல்லவா. ஆகவே நம்ம தலையோடு சரியான ஐக்கியம் இருந்துச்சுன்னா அந்த தலையிலிருந்து இதெல்லாம் வரும் கண்டிப்பா. அவர் இந்த பாரத்தையும் இந்த தரிசனங்களையும் சபைக்குள்ள தந்துட்டே இருப்பார். அந்த தலை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவையும் நம்மையும் இணைக்கின்றது பரிசுத்தாவியானுடைய கிரியை. பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியினால் நாம் சரியான ஐக்கியம் உடையவர்களாக இருக்கிறோம். எனவே இப்படி நம்ம சரியான இணைப்பில் இருப்போம், அப்பொழுது வளர்ச்சி. மூன்றாவது, 1 கொரிந்தியர் 11:3 என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவதூதர்களின் தலை என்று சொன்னேன், விசுவாசிகளின் தலை அல்லது சபைக்கு தலை என்று சொன்னேன். மூன்றாவது, புருஷர்களின் தலை. இயேசு கிறிஸ்து புருஷர்களுக்கு தலையாக இருக்கின்றார். இந்த வசனம் தெளிவா சொல்லுது, ஒவ்வொரு ஸ்திரீக்கும் அவளுடைய புருஷன் தலையாக இருக்கிறான், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் பிதாவாகிய தேவன் தலையாக இருக்கிறார். எவ்வளவு அழகாக இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஆகவே இதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுகிறார்? 4-5 வசனங்கள். ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது,
தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட்டது போல இருக்குமே. இதெல்லாம் வேத வசனங்கள் பாருங்கள். அப்போ இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மனைவி அல்லது ஸ்திரீ, அவளுடைய தலை புருஷன், அந்த புருஷனுக்கு தலை இயேசு கிறிஸ்து. அவ புருஷனுக்கு தலையா இருக்கிறான். இது குடும்ப விஷயத்தை காட்டுது. இதுக்கு முன்னாடி நான் பேசின சபையின் விஷயத்தை காட்டினது போல இது என்ன காட்டுகிறது? குடும்ப காரியம். இப்போ நல்லா கவனிக்கணும், கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை பைபிள் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்படுவது, அபிஷேகம் பெறுவது, ஞானஸ்நானம் பெறுவது, ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுவது, சத்தியத்தை கை கொண்டு பரலோர் ராஜ்யத்துக்கு ஆயத்தம் ஆகிறது, இதெல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அந்த புருஷன் ரட்சிக்கப்பட்டாதான் அந்த மனைவியுடைய ரட்சிப்பாண்டவர் அங்கீகரிப்பார் என்று கிடையாது. தனித்தனி ஆத்துமாக்கள், அதுல ஆணென்றும் பெண்ணென்றும் வித்தியாசம் இல்லை. யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், இயேசுக்குள் வரலாம், இயேசுக்காய் வாழலாம், பரலோகம் போகலாம். ஆனா குடும்பம் என்று வாழும் பொழுது அங்கதான் இது அப்ளை ஆகுது. குடும்பம்னு நீ வந்துட்டியா, ஒரு கணவன் மனைவின்னு வந்துட்டீங்களா, அந்த புருஷனுக்கு தலை இயேசு கிறிஸ்து, மனைவிக்கு தலை புருஷன். அதான் அந்த குடும்பம் என்கிறது. எபேசியர் 5:21 வசனத்தில் சொல்லி இருக்கு, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தருங்கள். 22 வசனத்தில் சொல்லி இருக்கும், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்க. அது நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5:17 தொடங்கி 21 மட்டுமுள்ள வசனங்கள், ஒரு பேசேஜ் அதுல ஃபுல் ஸ்டாப் இருக்கும் 21 முடியும் போது. அந்த பேசேஜ் சபையை குறித்து சொல்லு. சபையிலே அங்க ஆனந்தம் பண்ணண்டும் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் எல்லாரும் ஆண்டவருடைய வழியில போகணும். ஆனா 22 வசனத்திலிருந்து குடும்பத்தை பற்றி சொல்லும்போது கிளியர் கட்டா சொல்றாரு, மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியும். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகள் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியும். இது குடும்பம், இது குடும்பம். சரி, நீ சபையிலே ஆனந்தும் பெண்ணண்டும் இல்லைன்னு சொல்லும் பொழுது சபை ஊழியத்தை நடத்துகிற விஷயங்களை பற்றி பார்க்கும் பொழுது உபதேசம் என்ன சொல்லுகிறது? கண்காணிகள், மூப்பர்கள் என்று சபையை நிர்வகிக்கின்ற ஊழிய பொறுப்புகளுக்கு சொல்லும் பொழுது ஒரே மனைவியை உடைய புருஷன். அங்க ஒரே புருஷனுடைய மனைவின்னு சொல்லல. அப்ப சபையை நிர்வகிக்கின்ற ஊழியம் என்று வரும் பொழுது அப்போஸ்தல ஊழியத்திலே அது ஆண்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வேதத்தின் அடிப்படையிலே சொல்ல முடியும். கண்காணிகள், மூப்பர்கள். அப்ப அந்த கண்காணிக்கின்ற ஊழிய பொறுப்புகள், அதை நிர்வகிக்கின்ற ஊழிய பொறுப்புகள் வரும்பொழுது அது ஆண்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ளணும். We are not doing any sex discrimination, but we have to follow some differentiations. ஒரு பாலின அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து ஒருவரை ஒருவர் அடிமைத்தனத்துக்குள்ளோ கஷ்டத்துக்குள்ளோ நடத்துகிற அந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லை, பைபிள் அதை சொல்லல. அதே வேளையில் செக்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு. ஆணையும் பெண்ணையும் தேவன் படைத்தார், அதை புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு சாத்தா அங்கதான் பெர்வர்ஷன் உண்டு பண்ண பார்க்கிறான். ஆகவே நம்ம கவனமா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் ஆனந்தும் பெண்ணண்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அதே இதை குடும்பத்துக்கும் அப்ளை பண்ண ஹோமோசெக்சுவாலிட்டியை ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆயிடுமே. ஆகவே தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை எது எதற்காக சொல்லியிருக்கு? ஒரு கமா போட்டிருக்கா, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கா, அது என்ன பேசேஜ், இது என்ன பேசேஜ், எல்லாம் கொஞ்சம் புரிந்து நாம படிக்கணும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒன்றை ஒன்று போட்டு குழப்ப வேண்டாம். ஆகவே குடும்பம் என்று சொன்னால் மனைவிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை இயேசு கிறிஸ்து என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே வேளையிலே கணவன் ஒரு சர்வாதிகாரி என்று பைபிள் எங்கேயுமே சொல்லல.
உனக்கு ஏற்ற துணையை தருவேன் தான் ஆதாமுக்கு ஏவாளை கர்த்தர் கொடுத்தார். ஏற்ற துணைன்னு தான் சொன்னாரே தவிர உனக்கு அடிமை இன்னும் அப்படிலாம் சொல்லல. சோ ரெண்டு பேரும் ஒன்னு போலதான் இருக்கணும். ஆனா அந்த தலைமைத்துவம் எங்க வருதுன்னா ரெண்டு பேருடைய கருத்துக்கள் ஒத்துப்போகாத சில இடங்கள் வருது. அதுல ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு பக்கமா இழுக்காம தலையாகிய புருஷன் சொல்றதுக்கு மனைவி கீழ்ப்படிஞ்சிடும். அது அதே வேளையில் சில குடும்பங்கள் எப்படின்னா எதுக்கெடுத்தாலும் மனைவி வாயை திறக்க கூடாது, மனைவிக்கு ஒரு உரிமையே இல்லை, அது பெரிய தப்பு. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. ஏசு கிறிஸ்து தான் ஸ்திரீகளுக்கு உரிமையை கொண்டு வந்தவர். அது வரைக்கும் சும்மா டைவர்ஸ் தள்ளுதல் சீட்டை கையில கொடுத்து விட்டுட்டே இருப்பான். இயேசு தான் சொன்னார் தள்ளி விட கூடாது, டைவர்ஸ் கூடாது, அது தேவனுடைய சிந்தனையில் அது கிடையவே கிடையாதுன்னு ஸ்ட்ராங்கா இயேசு சொன்னார். அதுக்கு பிறகுதான் இந்த நல்ல சிந்தனைகள் எல்லாம் சமுதாயத்தில் வந்து இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனை எல்லாம் சொல்றோமே, இதுக்கெல்லாம் அடிப்படை இயேசு கிறிஸ்துவோட போதனைகள் தான். ஆகவே இன்னைக்கு பெண் உரிமை வந்ததே இதனாலதான், இயேசு கிறிஸ்துவினாலதான். அதே வேளையில அந்த உரிமையுடைய எல்கைகளை புரிந்து கொண்டு குடும்பம் என்ற நிலைமைகளை புரிந்து கொண்டு இதுக்கு பைபிள் என்ன சொல்லுது, ஒரு ஆணுக்கு என்ன சொல்லுது, பெண்ணுக்கு என்ன சொல்லுது, அவளுடைய உரிமைகள் என்ன, அதே வேளையில் குடும்பம் என்று வரும்பொழுது அதனுடைய புருஷன் மனைவி என்பதனுடைய விவரங்கள் என்ன இல்லையா, இதெல்லாம் புரிந்து கொள்வோம். ஆகவே மனைவி ஒருபொழுதும் அடிமையோ எந்த இதுவும் கிடையாது. ஒன்றாக சிந்திக்கணும், ஒன்றாக சந்தோஷமா முன் சொல்லணும். சில இடங்கள் வரும்பொழுது கருத்து வேறுபாடுக்கு ஒரு தீர்வே கிடைக்கலன்னா அதுல மனைவி இந்த பைபிள் வசனப்படி புருஷனை கீழ்படியுங்க, அது சந்தோஷமா இருக்கும், அது உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் புருஷன் சொல்றது எனக்கு இதுல ஏற்றுக்கொள்ளவே முடியல, இருந்தாலும் உங்க வசனத்தின்படி கீழ்படுகிறேன் ஐயா என்று கீழ்படிந்தால் நிச்சயம் அதை பிந்தின நாட்கள் ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றுவார், உங்க குடும்பமும் ஒன்றாயிருக்கும். சோ இன்னைக்கு நீ நான் சொல்லிட்டே போனா குடும்ப பிரசங்கமா அப்புறம் போயிடும், டைம் போயிடும், நான் நிறுத்துகிறேன். ஆகவே அன்பானவர்களே இதை புரிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:22-23-24 வாசித்து ஜெபிக்கிறேன். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்கணும். சரி, இப்ப இதுல முக்கியமான பாயிண்ட், புருஷர்களுக்கு கிறிஸ்து தலை. இப்ப நான் அதை சொல்லிட்டு எந்த பாயிண்ட விளக்கினேன்னா மனைவிக்கு புருஷன் தலை என்பது தான் விளக்கினேன். இப்போ இது ஒரு பார்ட். புருஷர்களே உங்களுக்கு யார் தலை? கிறிஸ்து தலை. சில புருஷர்கள் நினைக்கிறது நான் பெரிய சர்வாதிகாரி வீட்டில், இல்ல உங்களுக்கு ஒரு தலை இருக்கிறார், யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப வீட்டில் புருஷர்கள் எப்படி நடந்து கொள்ளணும்? அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். உங்க மனைவிகள் உங்களோடு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களே, அந்த கீழ்ப்படிதலை நீங்கள் கிறிஸ்துவுக்கு காண்பிக்கிறீர்களா? கிறிஸ்து உங்களுக்கு தலையா இருக்கிறார். அப்ப கிறிஸ்து சொன்ன வசனங்களுக்கு முதலாவது புருஷர்கள் கீழ்ப்படியுங்கள். அப்பதானே கிறிஸ்து ஆகிய தலையை நீங்க மதிக்கிறீங்க, அப்பதானே கிறிஸ்து உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். குடும்பத்தின் தலைவனாகிய புருஷனே, குடும்பத்தின் ஆசாரியனாக நியமிக்கப்பட்ட புருஷனே, நீங்க கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்க, கிறிஸ்துவோட சித்தத்தை அறியுங்க, கிறிஸ்துவோட வழிகளில் நடவுங்கள், குடும்பமாக உங்க குடும்பத்தை அப்படியே செயல்படுத்துங்கள். அதுதான் கிறிஸ்து உங்களுக்கு தலையா இருக்கிறார். ஆகவே இங்கே நான் நிறுத்துகிறேன். அன்பானவர்களே, கிறிஸ்து தேவதூதர்களுக்கு தலை, கிறிஸ்து விசுவாசிகள் அனைவருக்கும் தலை, கிறிஸ்து அனைத்து புருஷர்களுக்கும் தலை, இன்னொன்னு சொல்ல போனா கிறிஸ்து சகல அதிகாரங்களுக்கும் தலை, கிறிஸ்து சபைக்கு தலை, கிறிஸ்து அனைத்து குடும்பங்களுக்கும் தலை. ஹல்லேலூயா. இந்த தலையாகிய கிறிஸ்துவை நாம் நினைத்து கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்துவோமாக, ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இப்படி ஒரு அழகான தலையை நாம் பெற்றிருக்கிறோமே, அழகான ஒரு தலையை நாம் பெற்றிருக்கிறோமே. அவர் சர்வத்துக்கும் தலையானவர் அல்லவா? உலகத்தில் சொல்லுவாங்க தலை தலை அப்படின்ட்டு கொஞ்சம் கெப்பாசிட்டி உள்ள ஆளுகளை அப்படி பெருமைப்படுத்தி பேசுவாங்க. நம்ம தலை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதுல நமக்கு எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மகிமை.
பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாரும் கொஞ்சம் ஸ்தோத்திரங்கள் பண்ணுவோம், வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலையான எங்கள் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல எல்லா தேவதூதர் கூட்டங்களுக்கும் தலையாக இருக்கிற எங்கள் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சபைக்கு தலையே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வசங்க சபைக்கு தலையே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தல சபைகளுக்கும் தலையா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றியோடு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். புருஷர்களுக்கு தலையா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ, உம்மை எங்கள் தலையாய் கொண்டது எங்களுக்கு பாக்கியம். நீர் தலையா இருக்கும் பொழுது எங்களுக்கு சரியான ஆலோசனை கிடைக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். நீர் தலையா இருக்கும் பொழுது எங்களை தூக்கி நிறுத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களை எல்லாம் உமக்குள் இணைத்து செயல்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. நான் சொல்லுகிற சில ஜெப குறிப்புகளோடு நீங்களும் இணைந்து வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து தேவதூதர்களின் தலை. அந்த தலையான இயேசுவை பற்றி கொள்ளாமல் அநேக தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்யறாங்க, இயேசுவின் தாயாருக்கு ஆராதனை செய்யறாங்க. இறந்து போன பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், இவர்களுக்கெல்லாம் சொல்லி நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி செய்யறாங்க. இந்த மாதிரி செய்கிற மக்களுக்காக நாம் இப்பொழுது பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தை அவர்கள் சரியாக அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, ஆமென், தலையாகிய கிறிஸ்துவுக்குள் அவர்கள் சரியான பாதையில் முன் செல்ல எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாம். எங்கள் பிதாவே, நல்ல தகப்பனே, தேவ தூதர்கள் எல்லாருக்கும், சகல அதிகாரங்கள் துறைத்தனங்களுக்கும் இயேசு தலையா இருக்கிறீங்கப்பா. ஆனா அதை விட்டு விட்டு உங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மகிமையையும், உங்களிடத்தில் வந்து ஜெபிக்க வேண்டியதையும் விட்டுவிட்டு யார் யாரிடமோ போய் ஜெபிக்கின்ற அந்த அனுபவங்கள், யார் யாரையோ ஆராதிக்கின்ற அனுபவங்கள், இதிலே யார் போகிறார்களோ அவருடைய உள்ளங்களை தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. நீங்க ஒரு விஷயம், உங்க பிரசன்னத்தை, உங்க சமூகத்தை அவங்க மேல வெளிச்சமாக்குனீங்கன்னா அவங்க உங்க சத்தியத்தை உள்ளபடியே அறிந்து கொள்வாங்கப்பா. அவங்க மனக்கண்கள் திறக்கப்படும் அப்பா. எங்கள் அன்பு சகோதரங்கள், சகோதரிகள், அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படத்தக்கதாக என் ஆண்டவரின் நாட்களில் சத்தியத்தை அறிய கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறோம். என் தேவனே, என் தேவனே, சத்தியத்தை அறியும்படி எல்லாருடைய கண்களை திறந்தருளும்படி ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம். இப்படிப்பட்ட அநேகர் கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிந்து கிறிஸ்துவாகிய தலையை பற்றி கொள்ளும்படி உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். அன்பானவர்களே, இப்பொழுது சபைக்காக ஜெபம் பண்ணுவோம். சபை இந்த காலகட்டத்திலே, கடைசி நாட்களிலே தலையாகிய கிறிஸ்துவோடு சரியாய் இணைந்ததாக, தலையாகிய கிறிஸ்துவினால் வழிநடத்தப்படுகிறதாக இருக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சபைக்காக, ஒட்டுமொத்த சபைகள், அதாவது ஸ்தல சபைகள், நான் சபை என்ற சிங்குலர்ல சொல்லும் பொழுது எல்லா சபையும் சேர்த்து சொல்லுகிறேன், சபை, கர்த்தருடைய சபைக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவை சபைக்கு தலையாய் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சோதரம், சோதரம், சோதரம். ஐயா, எங்கள் இயேசு சபைக்கு தலையாய் இருக்கும் பொழுது, ஆமென், ஸ்தல சபைகள் எல்லாம், அதுபோல அகிலாண்டம் முழுவதும் நிறைந்திருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, இந்த கிறிஸ்துவையே பற்றி கொண்டிருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் இயேசுவில் உறுதியாயிருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒருபொழுதும் இயேசுவை விட்டு விலகாதபடி, சபை உலகத்தோடு கைகோர்க்காதபடி,
சபை அரசியலோடு கைகோர்க்காதபடி, சபை உலகத்தினுடைய இன்பங்களோடு கைகோர்க்காதபடி, உலக சட்டங்கள் உலக திட்டங்களோடு கைகோர்க்காதபடி, என் அன்பு தகப்பனே, என் இயேசுவை தலையாய் கொண்டு சபை செயல்பட உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இருக்கிற குறைபாடுகளை அகற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா ஸ்தல சபைகளிலும் இயேசு எழுந்தருள வேண்டும், இயேசு உலாவ வேண்டும். ஆமென். அங்கிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு மேலாக இயேசு எழுந்து நின்று ஊழியம் செய்ய வேண்டும். அங்கிருக்கிற விசுவாச குடும்பங்களுக்கு மேலாக இயேசு எழுந்து உலாவி இயேசு எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். சத்தியத்தின் பாதையில் நடத்தணும், அபிஷேகத்தால் நிரப்பணும், திவ்ய சுபாவங்களை கொடுக்கணும், பரலோக ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடுகளை கொடுக்கணும், வருகையினுடைய வெளிப்பாடுகளை கொடுக்கணும். இயேசுக்காய் ஜனம் ஆயத்தமாக வேண்டும். இது கடைசி காலத்தில் சபை முழுவதும் சாட்சியின் பிரகாசம், சாட்சியின் வெளிச்சம் வீச வேண்டும். என் தகப்பனை, நற்கிரியைகள் செய்வதன் மூலமாய், நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதன் மூலமாய், ஒட்டுமொத்த சபையும் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய் இயேசுவாகிய தலை சபைக்குள் வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சபையின் அவயவங்களாகிய ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்குள்ளே, ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களுக்குள்ளே என் ஆண்டவர் இறங்கி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சபையை நடத்தும்படிக்கு மேய்ப்பர்களாகவும், சிலரை அதுக்கு மேலாக கண்காணிகளாக மூப்பர்களாக, ஆமீன், சிலரை அவைகளுக்கு மேலாய் அப்போஸ்தலர்களாக நீர் நியமித்திருக்கும் பொழுது அவரவர் தங்களுடைய ஊழிய பணியை சரியாய் செய்யும்படியான கிருபையும் அபிஷேகமோ வல்லமையோ வரங்களோ அதற்கேற்ற ஜெய ஜீவியமோ அதற்கேற்ற சுபாவ பக்குவங்களும் எல்லாருக்கும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர்களை உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தோ, கண்காணிகளை மூப்பர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்தோ, ஊழியக்கார சகோதரர்களை ஊழியக்கார சகோதரிகளை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆமீன். ஊழியம் செய்கிற விசுவாச மக்களையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. அவர் அவருடைய அளவுகளை புரிந்து கொண்டு, அவர் அவருடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு செவ்வையாய் நிற்க வேண்டிய இடத்தில் நின்று செய்ய வேண்டியதை செய்ய எங்கள் தலையே இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் நாதா. சபைகள் வளர்ந்து பெருக உதவி செய்யும். இந்த அடைக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு சபைகள் மடங்கு மடங்காய் வளர்ந்து பெருகி உலகத்திலே மிகவும் பலன் செய்யும்படி, ஆமீன், கர்த்தருடைய ராஜ்யம் இந்த கடைசி காலத்திலே பரவும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடன் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருடன் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கு என்றோம். ஆவியினாலும் சரீரத்தாலும் மகிமை செலுத்திடுவோ கர்த்தருக்கு என்றோ. தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே கரைத்திரையில்ல சபையாக கற்புள்ள கன்னிகையை போல, கரைத்திரையில்ல சபையாக கற்புள்ள கன்னிகையை போல இயேசுவுக்காக ஜீவிப்போமே என்றும் அவர் சித்தம் செய்திடுவோ, மனவாட்டியாகிடுவோ இயேசுவுக்காக ஜீவிப்போமே என்றும் அவர் சித்தம் செய்திடுவோ, மனவாட்டியாகிடுவோ. தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே ஆலயமே. தேவனின் ஆலயமே தாமினி நம்முடையவர்கள் அல்ல, அவரு சரீரத்தின் சொந்தமானார். தாமினி நம்முடையவர்கள் அல்ல, அவரு சரீரத்தின் சொந்தமானார். நம்முடைய சரீரம் சபையாகிய சரீரம் எல்லாவற்றுமே யஜமான தலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
இந்த வேளையில் குடும்பங்களுக்காய் ஜெபிக்க ஆயத்தமாவோம். ஆம், இயேசு தேவ தூதர்களின் தலையானவர், இயேசு சபையின் தலையானவர். அந்த இயேசுவே புருஷர்களுக்கு தலை. ஹல்லேலூயா. ஆமென். அந்த சிந்தனையோடு கூட தேவ பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது ஆமென். புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள் என்று சொல்லுகிற குடும்ப வாழ்க்கைகளுக்காக எல்லாரும் சேர்ந்து பாரத்தோடு ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்ப ஐக்கியங்களுக்காய், குடும்ப உறவுகளுக்காய், குடும்பங்கள் ஒன்றாய் நிலைநிற்பதற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, புருஷன் மனைவி என்கிற ரெண்டு பேருக்குள் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் பலப்படும்படி ஜெபிக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் வாழுகிற அனுபவங்கள் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் நன்றாய் புரிந்து கொள்ளுகிற அனுபவம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். புருஷனுக்கு பைபிள் என்ன சொல்லுகிறது, மனைவிக்கு பைபிள் என்ன சொல்லுகிறது, எப்படி அவர்கள் குடும்பத்திலே நடந்து கொள்ள வேண்டும், இவர்களை குறித்த தெளிவான வெளிப்பாடுகள் அவருடைய உள்ளங்களில் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா புருஷர்களுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார். எந்த ரகசியத்தை புருஷர்கள் புரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக, கிறிஸ்துவின் சித்தப்படி தங்கள் குடும்பங்களை வழிநடத்தத்தக்கதாக, கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜெபிக்கிற குடும்ப ஜபங்கள் போன்ற காரியங்களிலே புருஷர்கள் முன்னிலை எடுக்கத்தக்கதாக, அவர்கள் முன்னின்று உம்மை ஆராதிக்க, முன்னின்று உம்மை உம்மோடு ஜெபிக்க புருஷர்களுக்கு விசேஷமான கிருபையை ஊற்றும். மனைவிகளை ஆசீர்வதியும். அவர்கள் புருஷர்களோடு சேர்ந்து நின்று தங்களுடைய ஸ்தானத்தில் நின்று வெற்றியாய் செயல்பட உதவி செய்யும். மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய், விடுதலை நிறைந்தவர்களாய், உரிமை பெற்றவர்களாய் புருஷர்களோடு கூட நின்று புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆமென் அந்த தலையை மதித்து கிறிஸ்துவாகிய தலையை கனம் பண்ணி அவர் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படிந்து முன் செல்லத்தக்கதாக கிருபை செய்யும் அப்பா. புருஷர்கள் எல்லாம் மனைவிகளில் எப்பொழுதும் அன்பு கூறும்படி உதவி செய்யும். கசந்து கொள்ளாதபடி, வெறுப்பு கசப்புகளை காட்டாதபடி, அதிகாரங்களை காட்டி கொண்டிராதபடி மனைவிகளை அன்பு கூறும்படியாய் நல்ல இருதயத்தை புருஷர்களுக்கு கொடும். புருஷர்கள் ஆபீர் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த நடக்கக்கூடிய மனத்தாழ்மையை எப்பொழுதும் கொடுப்பீராக. கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து சாஸ்தாங்கமாய் கிறிஸ்துவின் பாதத்தில் விழக்கூடிய ஒரு அனுபவத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரு கீழ்ப்படியத்தக்கதாய், பெற்றோருக்கு வளர்ந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு பதில் நன்மை செய்கிறவர்களாக, ஆமீன், பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் வளர்ந்து பெருக உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்ப ஒற்றுமைக்கு இடையூறாக, குடும்பங்களுடைய ஐக்கியத்துக்கு இடையூறாக பிசாசானவன் கொண்டு வருகிற தந்திரமான கிரியைகளை, பலவித பொல்லாத சொற்களை, தேவையில்லாத சம்பவங்கள், தேவையில்லாத கதைகள், வீண் பழிகள் போன்ற அனைத்தையும் அகற்றி குடும்பங்களை ஒற்றுமையாய் காக்க வேண்டும். பரிசுத்தாவியானவர் அசைவாட வேண்டும். தலையாகிய கிறிஸ்து எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அப்பா. குடும்பங்களில் இருக்கிற வேதனைகளை மாற்றும் அப்பா, கண்ணீர்களை மாற்றும் அப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு பிரச்சனைகளால் இருக்கிற மனஸ்தாபங்களை மாற்றும் அப்பா. எல்லாம் ஒன்றுக்கொண்டு உள்ளங்களில் புரிந்து கொண்டு நேசிக்க, நல்ல வார்த்தைகளை பேசி அன்புடன் நடந்து கொள்ள, காயப்படுத்துகிற வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியேறி போக தகப்பனே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, பட்டை குத்து போன்ற பேச்சுகள் மாறட்டும். ஆமீன். ஔஷதம் போன்ற பேச்சுகள் குடும்பங்களுக்குள்ளே வரட்டும். மருந்து போடுகிற பேச்சுகள், ஔஷதம் போன்ற பேச்சுகள் வரட்டும். ஹல்லேலூயா. கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். குடும்பங்களின் தேவைகளை சந்திப்பீராக, குடும்பங்களை ஆதரிப்பீராக, இயேசுவே போஷிப்பீராக, உடுத்துவிப்பீராக, வழி நடத்துவீராக. வேலை செய்ய முடியாமல், தொழில் செய்ய முடியாமல், வருமானங்களின் வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கணும். அன்னைக்கு சாரிபாத் விதவையின் குடும்பத்திலே, அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கினது. ஒன்றுமில்லாதவர்கள் பஞ்சகாலம் முழுவதும் வைத்து சாப்பிட்டார்களே அப்பா. அந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவியின் குடும்பத்தை நினைக்கிறோம். அந்த விதவை குடும்பம், ஆமீன், எண்ணெய் குறையவில்லையே. அவர்கள் பஞ்சகாலம் முழுவதும் பூசிக்கப்பட்டார்கள். கடன் தீரும் மட்டும் பூசிக்கப்பட்டார்கள். எத்தனை அற்புத அடையாளங்களை எழுதி தந்திருக்கிறீர். எங்களையும் போஷிக்க நீர் வல்லவர். எல்லா குடும்பங்களுக்கும் விசுவாசத்தை ஊற்றுங்க. எல்லா குடும்பங்களும் தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற கிருபை, நோக்கி பார்க்கிற கிருபையை தாங்க ராஜா. ஒவ்வொருவரையும் நிலை நிறுத்துங்க. ஒரு குடும்பம் ஆகிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பங்கள், அழைக்கப்பட்ட குடும்பங்கள், கிறிஸ்துவுக்காய் வேறு பிரிக்கப்பட்ட குடும்பங்கள், ஓ கிறிஸ்துவின் சபையில் கால் வைத்த குடும்பங்கள், ஒன்றாகிலும் பின்வாங்கி போகாதபடி
ஒன்றாகிலும் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகாதபடி என் ஆண்டவர் இயேசு குடும்பங்களை நிறுத்துங்கப்பா, நிலை நிறுத்துங்கப்பா. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு பலவித காற்றுகளாகிய துருபதேசத்தில் அலசடி படாமல் வளர்ச்சி, சீரான வளர்ச்சி அடைய உதவி செய்ய எல்லா குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த வேளையில் நாம் எல்லாம் சேர்ந்து, என்னோடு சேர்ந்து நீங்கள் இந்த காலத்தின் சூழ்நிலைக்காய் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்நாட்களிலே உலகம் சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே பரலோக தகப்பன், சகலத்துக்கும் தலையாயிருக்கிற இயேசு கிறிஸ்து, நீங்க கிருபையாய் குறுக்கிட்டு ஆண்டவரே இந்த வாதை நோயை நிறுத்தி விடுதலை தரும்படி ஜெபிக்கிறோம். இது என்ன காரணத்தினால் இந்த உலகத்தில் அனுமதிக்கப்பட்டதோ அந்த நோக்கங்களை கர்த்தர் தீவிரமாய் செய்து, ஆமென், நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மையாகவே நினைத்திருக்கிற தேவன். ஆகவே தேவன் மிகப்பெரிய நன்மைகள் இன்னும் அனுகூலத்தில் வர உதவி செய்ய வேண்டும். எல்லா நன்மைகளுக்கும் மேலான நன்மை ஒருவன் தன் ஆத்மாவினுடைய நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்டீங்களே, அந்த பாக்கியத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள இந்த நெருக்கடி சூழ்நிலைகளும் கூட உதவியாயிருக்க நீர் உதவி செய்யணும், பிரயோஜனப்பட உதவி செய்யணும். இவ்வளவு நெருக்கப்பட்டு விட்டோம், பின்னும் பழைய வாழ்க்கைக்குள் போனால் இன்னும் அதிக நெருக்கங்களுக்கு தானே ஆளாவோம் அப்பா. அதை எல்லாரும் நாங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் இன்றைக்கு இருக்கிற நிலையில் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளர உதவி செய்ய, உலக நாடுகளில் மக்கள் எல்லாரும் எங்களை படைத்தவர் யார், எங்களை காப்பாற்ற அவரே வல்லவர் என்று உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை தேடுகிற உள்ளத்தை கொடும், தேடுகிறவர்களுக்கு நீர் தென்படுவீர் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படி அநேகர் இயேசுவை காணும்படியாய் என் அன்பு தகப்பன் கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், வியாதியின் பயங்கரத்தில் அகப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய இரக்கம் உண்டாகி உமது ஆத்ம ரட்சிப்பின் கிரியையும் உம்முடைய தெய்வீக சுகம், அற்புத சுகத்தின் கிரியையும் நடைபெறும்படி கெஞ்சி ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்திலே தாழ்த்தி படைக்கிறோம். ஆண்டவரே, உழைக்கிற மக்களை நினைத்தருளும், வீடுகளுக்குள் இருக்கிறவர்களை நினைத்தருளும். எல்லார் மேலும் கிருபையாயிரும், கிருபையாயிரும், கிருபையாயிரும் என்று கெஞ்சுகிறோம். ஆளுகை செய்கிறவர்கள் மேலும் அது கரத்தை வைத்து செவ்வையான வழியில் நடத்தும். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்து, உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும்படியாக, தேவ கிரியைகள் பலமாய் நடக்கும்படியாக, தேவ ஜனங்கள் கர்த்தருடைய சிறகுகளாலே மூடி மறைத்து பாதுகாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த தலைமுறையில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, சுகமாய் இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.